மகிமை செலுத்துகிறோம். நீர் ஆராதிக்க பாத்திரப்பா, நாங்களுமாய் துதிக்கிறோம். நீர் எல்லாவித துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் கேட்கிறவரப்பா, நாங்களுமாய் துதிக்கிறோம். எங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ளுகிறவரப்பா, எங்களை தயவாய் அங்கீகரிக்கிறவரப்பா, நாங்களுமாய் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளின் காளைகளை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீரப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய அதிசயங்களுக்காக நாங்களுமாய் துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய துதிகளை சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் எங்களுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீர்தான். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை உம்முடைய ஆலயத்தை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை உம்முடைய ஆலயத்தை நிரப்புவதற்காய் நன்றி கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே, தேவர் தூதர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் ஆண்டவர் நிற்கிறார்களே. ஆண்டவர், அந்த மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக நாங்களும் ஆண்டவரே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட, தகப்பனே, நீ தந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா, 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 நன்றி ஆண்டவர். நன்றியோடு நாங்களுமாய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ மலகதர தர பௌஷங்கர தர தர பலகதர தர பலக தர தர பபா. நீ மலகதர தர பௌஷங்க தர தர பலக தர தர பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்களுமாய் உயர்
ஸ்தோத்திரம் பரலோகத்தின் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் பிரசன்னத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நீங்கள் உலாவுகிறீங்க நாங்களே உம்முடைய ஆலயம் உம்முடைய ஜீவனுள்ள ஆவியானவர் தங்கியிருக்கும் ஆலயமாக ஆண்ட உம்மை ஆராதிப்பவர்களை உம்முடைய சபையை நீ தேர்ந்தெடுத்துப்பதற்கு நன்றி ஆண்டவர் உம்முடைய உண்மையுள்ள வாக்கின்படி ஆண்ட இந்த இடத்துல உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாக்கும் கரம் அதிகமாய் விளங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் என்னென்ன மனநிலைமையோடு உங்கள் சமூகத்தில் உங்கள் நாமத்தை தொழுது கொள்ளுங்களா என்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே அவருடைய மனநிலைமைக்கு ஏற்றபடி கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு கர்த்தருடைய வல்லமையினால தரிப்பிக்கப்படட்டா அப்பா கர்த்தாவே இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அந்த ஆரா நடத்துகிறவர்கள் ஆராதல அந்த பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியை ஆளுகை செய்யுங்க உங்களுடைய நன்மையின் கரத்துக்களை மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சபையில் தங்கியிருக்கிறார் அவருடைய ஆவியானோடு இணைந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்ம ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை அவருடைய துதிகளை நாம் சேர்ந்து உயர்த்தி ஆராதிப்போம் கர்த்தர் சபையில் பெரிய காரியங்களை செய்வார்நல்ல தெய்வம் நன்மை செய்தார் என்று சொல்லி பாடுவோம் ஒருவேளை கடந்த நாட்கள் முழுவதும் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்காதது போல இருந்தாலும் கூட நம் விசுவாச அறிக்கையாக இந்த பாடலை பாடும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றி பலிகளை செலுத்தத்தக்கதான நன்மைகளை நம் தேவன் செய்வார் அல்லேலூயா நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் பாடு முதடுகள் தம்பிரையா பாடு
எவ்வாகிலும் செயலிழந்து போகுமே, ஆனால் உண்மையாகவே அது எவ்வளவு கடினமான பாதை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை வாயிருந்தும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமே, ஆனால் உண்மையாகவே அது பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். கண்கள் இருந்தும் நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் உண்மையாகவே நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான அநேக பார்வையற்ற சகோதரர்கள் சொல்லுவார்கள், ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் தேவன் இந்த நாளிலே கிருபையாய் நம்மை காண செய்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையாய் நம்ம சம்பாதிக்கத்தக்கதான பலனை கொடுத்திருக்கிறார், கால்களை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றிலும் நன்மையானவைகளை நமக்கு இதுவரைக்கும் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இது நம்மால் உண்டான ஈவு அல்ல, அது அவர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. எனவேதான் பக்தன் எழுதுகிறார், நன்றி பலி பீடம் கட்டுவே என் நாதர் செய்த நன்மைகளை நினைத்து. அல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா உலகின் ஆழத்தில் இருந்து. நன்றி பலி பீடம் கட்டுவோ, அவர் நன்மை செய்தவர், தெய்வம் நன்மை செய்தார், அவர்களை கொடுத்தவர் ஆயிரங்கள் சொல்லி சொல்லி கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர் என்று சொல்லி நாம் பாடுவோம். உண்மையாகவே நமக்கு அவர் நல்லவராகவும் பெரியவராகவும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடியவருமாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். எஸ், அல்லேலூயா.
பெரியவர். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. நம்முடைய நண்பர்களோடு நாம் நடக்கும் பொழுது சொல்ல முடியும் நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஹல்லேலூயா. அவங்க கேரக்டரே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நாள் டிராவல் பண்ணாவே, ஒரு ரெண்டு மாதம் டிராவல் அவர்களோடு இணைந்து செய்யும் போது என்ன, அவர்களுடைய எல்லா டெப்த்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுவே வருடக்கணக்காக 5 வருடம் 10 வருடம் நம்ம நடக்கும் பொழுது அவங்களுடைய ஃபுல் பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் அவங்க ஹார்ட்டையே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஹல்லேலூயா. அதே போல தான் நம்ம ஆண்டவரோடு நடக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே நாம் அவருடைய வல்லமைகளை, அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் இன்னும் அதிகமாக அவரோடு நடக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பழகுவோம், உண்மையாகவே கர்த்தருடைய வல்லமையை வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம். அடுத்ததாக, அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர், அவர் சொல்லியும் மாறாது இருக்கிற தேவன் அல்ல, மாறிப்போகிற தேவன் அல்ல, அவர் வாக்கு மாறாத தேவன். எனவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை 2 வருடங்களுக்கு முன்பாக 3 வருடங்களுக்கு முன்பாக அல்லது போன மாதத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பறையானால் அதை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த ஒரு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என் தேவன் சொன்னதை செய்யக்கூடிய தேவன் என்பதை விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். உண்மையாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் அப்படியாகவே ஆண்டவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதே யாக்கோப்பாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
செய்து முடிப்பார். அல்லேலூயா. மலைகளையே பெயர்த்த தேவன், மரித்தோரையே உயிரோடு எழுப்பின தேவன், என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் நம் ஆராதனைக்குள்ளாக தேவனை முகமுகமாய் ஒன் டு ஒன் ஆண்டவரோடு நாம் பேச போகிற ஒரு வேலை வந்திருக்கிற எல்லா அப்படியே எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தி எவரை பாடி எவரை புகழ்ந்து அப்பாவை நாம் ஸ்தோத்திரம் செய்து, ஓ அவர் செய்த நன்மைகள் நமக்கு இதுவரைக்கும் அவர் எவ்வளவு போதுமானவராய் நல்லவராய் இருந்தாரே, அந்த காரியங்களை நினைத்து பார்த்து நம் நன்றியுள்ள இருதயத்தோடு கண்களை மூடி வாய்களை திறந்து, ஓ டாடி இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்கு போதுமானவராய் இருந்தீர், நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்திருக்கிறீர், செய்து கொண்டிருக்கிறீர், செய்ய போகிறீர் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி Hallelujah, Hallelujah. உங்கள் சத்தம் கேட்கப்படட்டும். Hallelujah. Lord, you are my Lord. ஆண்டவரே நீர் என் தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என் தகப்பன், நீர் என் மெய்ப்பன் ஆண்டவரே. ஓ Hallelujah. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படுவதாக, எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படுவதாக, எல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, உயர்த்துவோமா ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாருங்க, வீட்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், நம்ம ஆண்டவரை துதிக்காதபடி ஸ்பெண்ட் பண்ணாதபடி ஜெபிக்க முடியாதபடி, ஆனால் இந்த வேலை நம்ம யாரும் தொந்தரவு செய்ய முடியாத ஒரு இடம், நம் அப்பாவை விடுதலையோடு ஆராதிக்க கூடிய ஒரு இடம். டாடி டாடி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நீர் நல்ல 6 நாட்கள் நாம் நமக்காக ஓடினோம், ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் அவருடைய சமூகத்திலே. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, உமக்கு நன்றி அப்பா. நடே நீர் செய்த நன்மைகள் எத்தனை, 1000 ஆண்டவரே, 1000 நவுகள் போதாதே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நீர் நல்லவராயிருந்தீரே, எங்களுக்கு போதுமானவராயிருந்தீரே, எங்கள் பலனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே, உம்மை வாழ்த்துகிறோமே, எல்லாம் சொல்லுவோம். ஹாலேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நீர் பரிசுத்த, நம் பாடலிலே பாடணுமோ, கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் பரிசுத்த, நீர் உன்னதமானவர், நீர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் ஆச்சரியமுள்ள தேவன், நீர் எங்கள் பரம குயவன், நல்ல மேய்ப்பன். ஓ ஹாலேலூயா. எங்களை சரியாய் புள்ளல் இடங்களிலே மேய்த்து நடத்துகிறவர் நீ. ஓ எங்களை விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் உயிருள்ள தேவன், நீர் எங்கள் பரமபிதா, எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே, உம்மை உயர்த்துகிறோமே. ஓ ஹாலேலூயா. எங்கள் போக்கிலும் மரத்திலும் அடி கிருபையின் கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டதே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் ஓடுவதற்குரிய கால்களுக்கு பலத்தை கொடுத்தீரே. ஓ எங்கள் கால்களுக்குள்ளாய் ஆண்டவரே கரடாய் நிற்பதற்கு பலனை தந்தவரே, எங்களுக்கு சுவாசத்தை உண்டு பண்ணின தெய்வமே, எங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணின தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ என் பலனே, என் அம்மைக்கையே, என் துருகமே, என் அடைக்கலமே. ஓ வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுதெல்லாம் எங்களை வேலியடைத்து பாதுகாத்த எங்கள் நல்ல தெய்வமே, ஆபத்து காலத்திலே எங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு கூக்குரல் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை விடுதலை கொடுத்தவரே, உமக்கு மகிமை 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 ஆண்டவரே, மகிமையுள்ள ராஜாவே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா தேவானுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கண்கள் மூடப்பட்ட நிலைமை வேணுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார்.
உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ என் பலனாகிய கர்த்தாவே, ஓ கர்த்தாவே, நீர் என் பலனாய் இருக்கிறவரே. சத்தத்தை உயர்த்தி ஆங்காங்கே, ஓ ஹாலேலூயா, அந்த உன்னதமான தேவனே, ஓ பரலோக சாயலிலே, ஓ ஹாலேலூயா, அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, ஏழு பொன்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த உன்னதமான தேவனே, அந்த பரிசுத்தமுள்ள கர்த்தரை, அந்த தேவகுமாரனை, அந்த மகிமையின் ராஜாவை, அந்த ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தனை, துதிக்கு பாத்திரராகிய சேனைகளின் தேவனை, ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாக இருக்கிறார். அவருடைய ஸ்பிரசனம் நமக்கு சமீபமாக இருக்கிறது. அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியிலே உலாவுகிறார், அவர் நம் நடுவிலே உலாவுகிறார். அவர் உலாவி அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாய் அவர் நமக்கு ஆறுதலையும் பலத்தையும் சத்துவத்தையும் ஓ வியாதியிலிருந்து சுகத்தையும் அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் அவர் மகிமை அடைகிறார். அவர் மகிமை அடையும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொல்லி, நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இந்த காலை வேளையிலே அவர் நம்மை மகிமைப்படுத்த நாம் அவரை உயர்த்த வேண்டாமா? நாம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டாமா? அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேவனின் மகிமை நம்ம எல்லா பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
24 மூப்பர்களும் அறிக்கையிட்ட, தேவனை தொழுது கொண்டு அறிக்கையிட்ட ஒரே ஒரு காரியம், நீரே எல்லாவற்றையும் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு போஸ்டர் மட்டும் ரொம்ப எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது என்னன்னு சொன்னால், ஒரு குத்துச்சண்டை வீரன் அவன் வெற்றி பெற்ற இடத்துல ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை அவன் உயர்த்துகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து நிறைய குரூப்ல அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல அவன் பார்த்தீங்கன்னா அவன் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற அந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான அவன் அந்த பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் யாரை அறிக்கையிடுறானோ இயேசுவை அறிக்கிறான். அந்த அறிக்கை மிக முக்கியமானது. உலகத்தினுடைய பல கண்களும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த அறிக்கை முக்கியமானது. அந்த அறிக்கை மட்டுமல்ல, அவன் மணிப்பூர் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அவர், அந்த இந்த ஈவெண்ட் எப்போ நடந்துருந்தது இல்லை, கண்டிப்பாக இந்த ரீசண்டாக தான் நினச்சிருக்கணும், நடந்திருக்கணும். அவர் மணிப்பூர் மாநிலத்திலிருந்து வருகிறவன். ஆகவே மணிப்பூரினுடைய பிரச்சனையை என்ன செய்கிறான்னா, அந்த இடத்துல என்ன செய்யறான்னா, கொஞ்சம் ஹைலைட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். தலைவர்கள் எங்களை யாரும் வந்து பார்க்கவில்லை, எங்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இது எளிமையாக தள்ளப்படக்கூடிய காரியம் இல்லை. எந்த இடத்துல எதை செய்யணுமோ சரியான திறந்த சரியானதை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க இல்லையா. அதே போன்று இங்கே நாம் பார்க்கக்கூடிய காட்சியும் ஒரு சரியான இடத்துல ஒரு சரியான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க, 24 மூப்பர்களும் கொடுக்கறாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன என்ன சொன்னால், தேவனே நீ சகலவும் சிருஷ்டித்தீர். ஒரு அலையா சொல்லுவீங்களா? அந்த 24 மூப்பர்கள் நம்முடைய பிரதிநிதிகளாய் நின்று சொல்லுகிறாங்க. அப்படி நாம் ஒவ்வொருடைய அறிக்கையும் எதுவாக இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய அறிக்கை எதுவாக இருக்கணும், நம்முடைய பார்வை எதுவாக இருக்கணும்னா, நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எதுவாக இருக்கணும்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் படைத்தீர், நாங்களும் உம்மாலே படைக்கப்பட்டவர், நாங்களும் உம்முடைய சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய உணர்வு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்காததாய் உள்ளும் புறம்பும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அநேக வேளைகளை நம்ம எல்லாரும் மனிதர்கள் அப்படித்தானே, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில பலவிதமான தேவைகளோடு வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், போராடுகிறோம். பலவிதமான தேவைகளோடு வாழ்க்கையில போராடுகிறோம். பலவிதமான குறைவுகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்றாடி நிற்கிறோம். பலவிதமான காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம், விரும்புகிறோம். நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நஷ்டங்களை, நம்முடைய தோல்விகளை ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறோம். முறையிட வரும்போது நம்முடைய உணர்வுகள் எப்படி சொல்லுகிறதுனா, என் வாழ்க்கை என்னுடையது, நான் சந்திக்கும் பிரச்சனை என்னுடையது, என்னுடைய தோல்வி, இந்த தோல்வி என்னுடையது, இந்த கஷ்டம் என்னுடையது. ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யும், உதவி செய்யும், என்னுடைய இந்த விஷயத்திற்கு நீங்க என்ன செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போல நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருவரும் மன்றாடுகிறோம், ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்கிறோம், கேட்குறோம். ஆண்டவர் அந்த இடத்துல பதில் கொடுத்தாருன்னா சந்தோஷப்படுறோம், அதில் பதில் உண்டாகலைன்னா சோர்ந்து போகிறோம். அப்படிதானே, அதில் கத்தர் பதில் கொடுத்தாருன்னா பெருமையாய் வந்து சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் பதில் கொடுக்கல அப்படின்னா சோர்ந்து போகிறோம். இந்த சினாரியோவில், இந்த உணர்வில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் வாழ்க்கை யாருடையது, என்னுடையது, என் வாழ்க்கை ஆளுகை செய்வது நான், இந்த வாழ்க்கை என்னுடையது எங்கக்கூடிய உணர்வில் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறோம். இது கரெக்டான காரியம் அல்ல. நாம் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல, நம்ம உணர்வுகள் கூட சொல்லணும், நான் யாருடையவன், கர்த்தருடையவன், கர்த்தருடைய சிருஷ்டி. ரோம நாட்டிலே ஒரு கோமாளி இருந்தானா, அவன் ரோமனுடைய தெருக்கள் வழியாய் சொல்லி பூமியை பார்த்து இப்படி காமிச்சு வானமே வானமேன்னு சொல்லி என்ன செய்தானா, கூச்சல் போட்டானா. கை எங்க சொல்லுது, பூமியை சொல்லுது, ஆனா கூப்பிடுறது வானமே வானமே. அதே போல் நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தான் சிருஷ்டித்தாருங்கிறத வாயினால சொல்லுகிறோம், நம்ம உணர்வுல என்ன அறிக்கைடுறோம்னா, இது ஏன் வாழ்க்கை, இது ஏன் வாழ்க்கை, இது என்னுடையது என்று சொல்லி நம்முடைய உணர்வுல என்ன செய்கிறோம், அறிக்கையிடுறோம். அப்படி அல்ல இங்கே அந்த 24 மூப்பர் அந்த ஃபைனல் அந்த காட்சியில அறிக்கையிடக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் என்ன செய்தீர், சிருஷ்டித்தீர். ஒரு அலையா சொல்லுவீங்களா? இன்னைக்கு நம்முடைய அறிவில மாத்திரம் அல்ல, நம்முடைய உணர்விலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இதை அறிக்கையிட முடியுமா, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நீர் என்ன செய்தீர், படைத்தீர். சொல்ல முடியுமா? கரங்களை வித்திர அல்லையா சொல்லுவோமே.
அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். நம்முடைய அறிவில் மாத்திரம் இல்லை, நம்முடைய உணர்விலும் சொல்லணும், நம்முடைய ப்ராக்டிக்கல் வாழ்க்கையின் ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லணும். கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் கூறினேன், மோசே ஆண்டவரிடம் என்ன செய்கிறான்னா பரிந்து பேசுகிறான். மோசே ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறான். என்ன பரிந்து பேசுகிறாரு? ஆண்டவரே, இந்த ஜனங்களை என்ன செய்யாதரும் அழிக்காதரும். இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா இதை கேட்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? ஐயோ, ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார், வழியில் எல்லாத்தையும் என்ன செய்தார், கொண்டு போட்டார் அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் நாமம் அந்த இடத்துல ஆண்டவரே பாதிக்கப்படுமே, ஆகவே இந்த மக்களை என்ன செய்ய ஆண்டவரே மன்னியும், இவங்களை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்தார்னா கேட்குறாரு. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வார்த்தையின்படி என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் கேட்குறேன், மோசே கேட்டதுனால ஆண்டவர் இதை மாத்தினாரா இல்லை? மோசே கேட்டதுனால காரியங்கள் மாறுச்சா என்ன சொல்லுங்க? ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்றாரு, ஆனா மோசே என்ன செய்யறாருன்னா மன்றாடுறாரு. அவன் பைபிள வாசிங்க, அவன் கெஞ்சி என்ன செய்தானா பிரார்த்தித்தான் அப்படி இருக்கும். அவன் எப்படி கேட்டானா? கெஞ்சி கேட்டானா? தேவன் உடனே என்ன செய்தாருங்க? மாறிட்டாரு. அப்ப என்ன, பைபிள்ல வாசிக்கிற ஆண்டவர் ஒண்ண சொன்ன என்ன செய்ய மாட்டாரு, மாத்த மாட்டாரு. இங்க என்ன செய்தாரு? உடனே காரியங்கள் மாறிச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய உண்மையான இருதயத்தின் விருப்பம் என்பது இந்த மக்களை அழிப்பது அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, சாகரனுடைய சாவை நான் விரும்பவில்லை. ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஆண்டவருடைய திட்டம் இந்த மக்கள் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். அந்த ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து மோசே இங்கே ஜெபம் பண்றாரு. உடனே ஆண்டவர் சொன்ன அது என்ன, சாங்ஷன்ட், அது என்ன ஆச்சு, உனக்கு அலாய்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. பெற்றோர் அநேகர் இங்கே இருக்கிறீங்க, நீங்க உங்க பிள்ளைக்காக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறீங்கன்னா மனசுல யோசிச்சிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு திட்டம், இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யணும்னு யோசிச்சிருக்கீங்க. ஆனா யார்ட்டையும் என்ன செய்யலை, சொல்லலை. அந்த விருப்பம் உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதுக்கு அந்த நேரம் பார்த்துட்டே இருக்கேன், குறிப்பிட்ட நேரம் வந்தால் இதை என்ன செய்யணும் செய்யணும்னு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி அந்த மனசில் உங்கள் மனசில் ரெண்டு நாள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அதன்படியே ஒரு ரிக்வஸ்ட் உங்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இந்த இதுக்காக தான் ஆமாம், இந்த விஷயத்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ அதே போல் டிட்டோவாக உங்கள் பிள்ளை வந்து அதை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே என்ன செய்வீங்கங்க, கேட்குறாங்க உங்கள் பிள்ளை கேட்குறாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? பெற்றோர் சொல்லுங்க, உடனே சாங்ஷன். இதே விஷயத்தை நான் ரொம்ப நாள் என்ன செய்தேன், யோசிச்சேன், ஏன் விருப்பத்துக்கு ஏப்ப என் பிள்ளை என்ன செய்தாலே கேட்டுட்டாலேன்னு சொல்லி உடனே என்ன செய்வீங்க, சாங்ஷன் பண்ணுவோம் அப்படி தானே இல்லையா? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? ஒரு எல்லையா சொல்லுவீங்களா? கரங்கள் எத்தனை எல்லையா சொல்லுவோமே, மேலே இருக்கவங்க அப்படி தானே செய்வீங்க? ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் யாருக்கு பிள்ளைக்கு கூட சொல்லலை. ஆனால் நீங்கள் நினச்சது போலவே உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட விண்ணப்பம் பண்ணிச்சு, ஒரு ஒரு மஞ்சாட்டை வச்சுருந்தா உடனே சொல்லு, இதுதான் என் மனசில் இருந்தான், இப்படி தான் யோசித்தேன், என் பிள்ளை என் இருதயத்திற்கு ஏற்றபடி கேட்டுட்டாளேன்னு சொல்லி உடனே என்ன செய்வீங்கன்னா செய்வீங்க. தேவனும் அதே போல தான் மோசேக்கு செஞ்சாரு. ஒரு அலையிலையா சொல்லுவீங்களா? இஸ்ரவேல் மக்களை பற்றி ஆண்டவுடைய திட்டம் என்ன? அந்த மக்களை அழிக்கணும் என்பது ஆண்டவுடைய திட்டம் இல்லை. இந்த மக்கள் எப்படியாவது என்ன செய்யணும், காக்கணும். அதுக்கான தருணத்தை பார்த்துட்டே இருந்தார் மோசே. ஜெபம் பண்ண உடனே என் விருப்பத்துக்கு ஏற்றபடி என்ன செய்தாங்கப்பா கேட்டுதான், உடனே சாங்ஷன். சாலமோனை குறித்து பார்க்குறோம், அவன் பார்த்தீங்க என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவன் கேட்ட விஷயம் ஆண்டவர் சொல்கிறாரு, என் விருப்பத்துக்கு ஏற்றதை என்ன செய்த கேட்ட உடனே என்ன செய்யுங்க, இட் வில் பி கிராண்டட், இது உனக்கு உடனே என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படி தானே? ஒரு அலலியா சொல்லுவீங்களா? கரங்களை திரு அலலியா சொல்லுவோமே. நம்ம நிறைய எங்களை ஜபம் பண்ணி மாற்ற முடியாது. நம்முடைய ஜபம் எதுவாக இருக்கணும்னா ஆண்டவுடைய இருதயத்தில் இருக்கிறத நம்ம ஜபம் பண்ணும்போது, ஆண்டவுடைய விருப்பத்தை நம்ம ஜபம் பண்ணும்போது, அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப நம்ம ஜபம் பண்ணும்போது கர்த்தர் அதை என்ன செய்கிறாருங்க, கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு அலலியா சொல்லுவீங்களா? மோசே கேட்குறாரு, என்ன பண்ணுறாரா, கெஞ்சி பிரார்த்திச்சானா, கெஞ்சி ஜெபம் பண்ணாரா? இப்போ நம்ம கேட்கலாம், கெஞ்சி ஜெபம் பண்ணலாமா, கெஞ்சி ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? நான் இப்படி பார்க்குறேன், கெஞ்சி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் என்னன்னா அன்பில் நின்று என்ன செய்கிறது, ஜெபம் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட ஒன்று வந்து கேட்குறா, முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, உடனே முகத்தை தூக்கிட்டு போயிட்டு
ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தேன்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம், நான் பிள்ளை, எனக்கு இந்த உரிமை இல்லையா, நான் கேட்கறத கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கோபத்தில் இருக்காங்க. நம்ம சொல்லுவோம் ரோசம் வந்துடும், என்ன வந்துடும், ரோசம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகமான் பார்த்தீங்கன்னா எலிசாபெத்தை வர்றாரு, போய் கழுவு, அவன் போய் மூழ்கு அப்படின்னு சொன்னான். உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு, ரோசம் எழும்பிச்சு. எழும்பிட்டு என்ன சொல்கிறான்னா, உக்கிரத்தோடு அவன் திரும்பி போனான். அப்போ அங்கே என்ன இருக்குன்னா, அதிகாரம் செயல்படுது, ஆணவம் செயல்படுது, பெருமை செயல்படுது. இப்போ ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க, ஒருத்தட ஒரு விஷயத்த ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு ஒன்று ஒன்று கேட்குறாங்க, நான் சொன்னால் இல்லைப்பா முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ஒரு நாள் ஒரு வேலைக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கெஞ்சுவாங்க, அப்படி தானே. அப்போ கெஞ்சுறதுன்னு தான் எதை குறிக்குதுன்னா, அன்பை குறிக்கிறது, அப்படி தானே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, எடுத்துக்கிறீங்களா இல்லையா, ஒரு அலையா சொல்லுவோமே, இல்லையே இல்லையா சொல்லுவாங்க, கேட்பாங்க கொடுக்கலன்னு சொல்ல உடனே ஒரு விதமான கோபம் எரிச்சல் அதெல்லாம் வந்தால் அவங்களுக்கு உறவு சரியா இல்லை, இன்னும் என்னென்ன அதிகாரத்தில் இருக்காங்க, பெருமையில் இருக்க அர்த்தம். ஆனால் ஒருத்தன் கேட்டாங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப அதை பற்றியே கெஞ்சுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், அன்பு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஓகே, ஒரு இல்லையா சொல்லுவோமே, இல்லையே இல்லையா. பாருங்க, ஆண்டவர் நம்ம என்ன செய்தாருங்க, சிருஷ்டித்தார். இந்த எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கணும். ஆண்டவருடைய நம்ம ஏதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம்னாலும் நம்ம பார்த்திங்க எந்த எண்ணத்துலேருந்து நம்ம கேட்கணும்னா, என் வாழ்க்கை என்னுடையது அப்படிங்கிறதுல, இந்த வாழ்க்கையை யாருடையது, அவருடையது, அவருடைய அவருடைய கரத்தின் கிரியை நான், அவருடைய கரத்தின் கிரியை நான், என் வாழ் அவருடைய கரத்தின் கிரியை இருக்கிறனால அவருக்கு திட்டமான நான் கேட்குறேன். என் வாழ்க்கையில் ஒன்று செஞ்சாலும் அதனுடைய மகிமை யாருக்கு தான் போக போகுதுன்னா, அவருக்கு போக போகுது. எங்கக்கூடிய எண்ணத்தில் நம்ம ஆண்டவரை நம்ம நெருங்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. 138வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசியுங்கள், உம்முடைய கரத்தின் கிரியைகளை கைவிடாமலும் நெகிழ விடாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க என்ன செய்கிறோம்னா வாசிக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்கிறவரில் கைவிடுகிறதில்ல. நம்மை நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு என்பதாக நமக்கு ஒரு தெளிவான சென்ஸ் இருக்க வேண்டும். என்னன்னா, நான் அவருடைய கரத்தின் கிரியை, நான் அவருடைய கரத்தின் அவருடையவன். ரோமர்களின் நிருபம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 8வது, நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நான் பிழைத்தாலும் மரித்தாலும் யாருடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசிலையும் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டியது. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் யாருடையவர்களாக இருக்கிறோம், கர்த்தருக்கென்றே மரிக்கிறோம். ஒரு எல்லையா சொல்லுவீங்களா, நமக்கு தேவன் கொடுத்தாலும் நாம் கர்த்தருக்குரியவங்களை தான், கொடுக்காமல் இருந்தாலும் நாம் யாருடையவர் தான், கர்த்தருக்குரியவர்கள், நாம் கர்த்தருக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய என்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் நாம் யாருடையவங்க தான், கர்த்தருக்குரிய. நம்ம வாழ்க்கையில் துன்பம் வந்தாலும் யாருடையவர்கள் தான், கர்த்தருக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மறக்கவே கூடாது. இங்கே அந்த மூப்பர்கள் சொல்றாங்க, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தினாலே எல்லாம் என்ன செய்யிருக்கிறது, உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க, உம்முடைய சித்தத்தினாலே, உம்முடைய சித்தத்தினாலதான் எல்லாம் படைக்கப்பட்டது. உம்முடைய சித்தம் ஃபாதை வில் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கலாம், ஃபாதை பிளஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஆண்டவருடைய தயவுள்ள விருப்பத்தின்படி, தயவுள்ள மகிழ்ச்சியின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். நாம் அவருடைய கரத்தின், எத்தனை பேர் உணர்வு பூர்வமா சொல்லுவீங்க, நான் அவருடைய கரத்தின் கிரியை, எத்தனை பேர் அறிக்கையிடுவீங்க, நான் அவருடைய கரத்தின் கிரியை. ஒரு சனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து, கர்த்தர் கரத்தின் கிரியை நாங்கள், கிருபை எங்கள் மேல் உச்ச வீரே, கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலோற்றுவீரே, அவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே,
அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கத்தர்காலத்தின் கிரியைகள் நாங்கள் திருமை எங்கள் மேலோற்றுவீரே. அவை ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. பிரயாசப்படுகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போது சந்தோஷப்படுறார்கள், இல்லாத போது நொந்து உருகி போகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவங்க ஏன் போராடுகிறான், இந்த வாழ்க்கை என்னுடையது, இந்த வாழ்க்கையை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுகிறார்கள். அவர்களால் முடியவில்லை, முடியாத நேரத்தில் வாழ்க்கையில் உடைந்து போகிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான தரிசனம், இந்த வாழ்க்கை என்னுடையது அல்ல, நான் அவருடைய சிருஷ்டி. ஒரு அலையிலையா சொல்லுவீங்களா? இது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம வாழக்கூடிய முறை, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உள்ளத்தின் ஆழமாய் நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்க வேண்டும். உள்ளத ஆழத்தை நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நாம் தேவனுடைய சிருஷ்டி அப்படின்னு சொல்லி நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய நாம் அவருடைய சிருஷ்டி என்று சொன்னால், நாம் என்னென்ன காரியங்களை கற்றுக்கும் செய்ய வேண்டும் என்கக்கூடிய மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நாம் தேவனுடைய சிருஷ்டி அப்படிங்கிறதை முற்றிலுமாய் ஒத்துக்கொள்ளுகிறோம் என்றால், நம்மை ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது. நம்மை தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டக்கூடாது. ரோமர்களது நிருபம் 4:2 வாசிக்கிறோம், வாசிக்கலாம். ரோமர் ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஒருவனுக்கும் என்ன இல்ல, தகுதி இல்லை. நாம் கர்த்தருடைய சிருஷ்டி அப்படின்னு சொன்னால், நாம் தேவனுக்கு முன்பதாக நின்று ஒரு காரியத்தை துணிகரமாய் சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்ல, என்ன இல்ல, தகுதி இல்லை. நாம் தேவனுடைய சிருஷ்டி அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் மேன்மை பாராட்ட கூடாது. இங்கே அப்ரஹாமை பத்தி சொல்லியிருக்கிறது, அவர்கள் நீதிமானாக்கப்பட்டான் எதனால் அப்படின்னு கேட்டான், அவனுடைய கிரியையினால் அல்ல விசுவாசத்தினால் என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய செய்தி. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை விளக்கும் போது எழுதுகிறார், அவன் கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டிருந்தான், ஆனால் அவனுக்கு சில விஷயங்களை காலரை தூக்கிட்டு என்ன செய்யலாம், மேன்மையா சொல்லலாம். சிலவங்க சொல்ல, நான் படித்தேன் அதனால தான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல மார்க் எடுத்தேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அதனால தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன், அதே போல் நான் நிறைய அதிகமாக நான் உழைச்சேன் அதனால தான் எலெக்ஷனில் என்ன செய்தேன், ஜெயித்தேன், நான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டேன் அதனால தான் நிறைய அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரயாசப்பட்டது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னால், நம்ம அதை குறித்து என்ன செய்யலாம், மேன்மை பாராட்டலாம். அப்படின்னா நம்ம மேன்மை பாராட்டலாம், நான் கர்த்தருக்கு அதிகமாக கொடுத்தேன் அதனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார், நான் நிறைய ஊழியம் செஞ்சேன் அதனால்தான் இன்னைக்கு பெருக்கத்தை தேவன் கொடுத்தார். நாம் ஏதாவது ஒரு ஒரு காரியத்தை செஞ்சு அதன் மூலம் ஒரு வெற்றி வருமானால் நம்ம மேன்மை பாராட்டலாம். அந்த மேன்மை பாராட்டல் கூட நம்ம லெவலில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு என்ன செய்யலாம், ஓ இவனை விட நான் என்ன செய்திருக்கேன் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேன்மை பாராட்டலாம். ஆனால் ஒரு நாளும் நாம் செய்த செயல்களை வைத்துக்கொண்டு யாரோடு மேன்மை பாராட்ட முடியாது, தேவனுக்கு முன்பதாக நம்ம மேன்மை பாராட்ட, தேவனுக்கு முன்பாக நம்முடைய எந்த செயல்களும் ஒன்றுமே என்ன இல்லை, இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஒரு நாளும் எந்த மனிதரும் மேன்மை பாராட்டக்கூடியே அல்லேலூயா சொல்லுவோமா, கரங்களை துறை அல்லேலூயா சொல்லுவோமா. தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, கிடைத்தாலும் நம்ம மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை,
இழந்தாலும் ஆண்டவர் கொண்பதாக. அது நம்ம சில இடங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒடுங்கி போகிறோம் வச்சுக்கோங்க, அதுவும் நம்முடைய பெருமை நமக்குள் இருக்கிறது என்பதற்கு தான் அடையாளமா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய துக்கத்தையும் சந்தோஷத்தையும் எப்படிதான் பார்க்கணும் தெரியுமா? ஒன்று போல பார்க்கணும். பார்க்க முடியுமா? நாம் அவருடைய சிருஷ்டி அப்படின்னா கர்த்தருக்குள்ளாக நம்முடைய துக்கத்தையும் நம்ம சந்தோஷத்தையும் எப்படிதான் பார்க்கணும்? ஒன்னே போல பார்க்க பழகணும். அதுதான் நான் அவருடைய சிருஷ்டி என்ன சொல்லி அறிக்கையிடுவதனுடைய அறிக்கையா இருக்க. அதுதான் நான் தேவனை குறித்து மாத்திரமே மென்னை பாராட்டுகிறேன் என்பதனுடைய அடையாளமா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் வாழ்ந்த அவர் பூமியில ஊழியம் செய்த நாட்களில் பிதாவோடு கூட இருந்துதான் எல்லாவற்றையும் என்ன செய்தார். அவர் அற்புதங்களை செய்யும் போதும் தேவனை என்ன செய்தார்? மகிமைப்படுத்தினார். அதே வேளையில கடைசி அவர் சிலுவைக்கு நேராய் போகிறார். சிலுவைக்கு நேராய் போகும் போதும் சிலுவைக்கு முந்தின நாள் ஆண்டவருடைய கரத்துல எப்படி ஒப்பு கொடுக்கிறார்? பிதாவே உம்முடைய சித்தம் ஆகட்டும், இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்வது உம்முடைய சித்தம் என்றால் அந்த சித்தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தையும் எப்படிதான் பார்த்தாருன்னா பிதாவோடு இருக்கும் வேலையா தான் பார்த்தார். அந்த வேலையிலும் பிதாவுக்கு என்ன செய்தார்னா மகிமை செலுத்தார். இப்ப சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கும் போதாவது ஏதாவது மாத்தி சொல்லலாம் இல்லையா? தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவருடைய வாயில் என்னதான் வருகிறது? பிதாவே இவர்களுக்கு
அவர் என்னை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் நம்முடைய மிக முக்கியமான வேலை என்ன? அவரை என்ன செய்வது? தொழுது கொள்ளணும். அவருடைய ஆராதனையை எப்பொழுதும் செலுத்த வேண்டும். பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல ஆராதனை என்பது மிக முக்கியமான பாற்றா இருக்கிறது. எல்லா சிருஷ்டிகளும் மிக முக்கியமாய் அவர்கள் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் என்ன வேலை செய்கிறாங்கன்னா கர்த்தரை என்ன செய்கிறாங்களாம், துதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய தேவனுடைய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா ஆண்டவரை ஆராதிக்கணும், விடுதலையோடு ஆராதிக்கணும். ஒரு ஒரு நம்முடைய உண்மையான மனதிலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கணும். இது இது இதுக்கு வேண்டிதான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாராம், படைத்திருக்கிறார். தானியேல் புத்தகம் 5:23 நாம் வாசிக்கும் போது வாசியுங்கள். தானியேல் 5:23 பெல்ஷாசாரை பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். அந்த ராஜா உமை உயர்த்தினேன். உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளின் திராட்சை ரசம் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவரை புகழ்ந்தீர். பாருங்க, இங்க பெல்ஷாசர் ராஜாவுக்கு ரோதமா கத்த சொல்றாரு, இன்னை நைட்டோட உன் வேலை உங்க ராஜி அணைச்சிச்சு முடிச்சுட்டு உன் ஆயுசுக்கு முடிவுக்கு வந்தது. காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய சுவாசத்தை தம்முடைய கையில வச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் வேற எங்கெங்கயோ போய் என்ன செய்த நீ நின்ன. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் எதிர்பார்க்கிற என்னன்னா ஆராதனையை எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாருங்க? ஆராதனையை எதிர்பார்க்கணும். நம்ம லைஃப்ல நம்ம நல்ல விதத்தில் நல்ல விதத்தில் நம்முடைய வாழ்க்கை ஷைன் ஆகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாகவே நாம் என்னன்னா தேவன் என்னை சிருஷ்டித்தா நான் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டவன். நான் இது நம்முடைய கடமை, நம்முடைய லைஃப்னுடைய கோர் அப்படின்னு சொன்னாலே என்னதான் தேவனை ஆராதிப்பது. இந்த பெல்ஷாசார் ராஜா விபத்த சொல்ல நீர் அவரை மகிமைப்படுத்தவில்லை, இன்றோடு உன் ராஜ்யத்திற்கு ஒரு முடிவு வந்துச்சுன்னு சொல்றாரு. ரோமர் 1:18 நீங்க வாசிச்சு பாருங்க, 18:18 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுடைய பாவங்கள் பத்தி சொல்லியிருக்கோம். அங்க என்ன பாவங்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை இழிவான இச்சைகளுக்கு ஏதுவா என்ன செய்துதான் மாறிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. உலகத்தினுடைய எல்லாவது அசுத்தங்களுக்கும் அவர்களை பின்தொடர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிப்போம். இன்னைக்கு கர்த்தரை தொழுது கொள்ளாத வாழ்க்கை என்ன சொன்னால் அந்த வாழ்க்கை பாழான வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கை பாழான வாழ்க்கையா இருக்கும். தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு, தேவையில்லாத எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எங்கேயோ பின்திரும்பி போகக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். ஆனால் அவன் தேவன் அவரை ஆராதிப்பதற்கான கடமைப்பட்டவன் சொல்லி யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை மீண்டும் மீண்டும் என்ன சரியான பாதையில் திரும்புற, சரியான எண்ணங்கள், சரியான யோசனைகள், சரியான சிந்தனைகள், சரியான நோக்கங்கள், சரியான பழக்க வழக்கங்கள் இதில் உருவாகி அவங்க வாழ்க்கை என்ன செய்யப்படுங்க கட்டப்படும். அதனால்தான் வேதம் சொல்லு கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகளும் எவனோ ரட்சிக்கப்படுவான். அவர் அலலியா சொல்லுவீங்களா பாருங்க. அப்ப கர்த்தர் அவர் கர்த்தர் சிருஷ்டி என்று சொன்னால் சிருஷ்டிகளாகி நமக்கு ஒரு பிரதான வேலை இருக்கிறது என்னன்னா கர்த்தரை தொழுது கொள்ளணும். அதற்காகத்தான் நம்ம என்ன செய்தார்னா தேவன் நம்மை சிருஷ்டித்தார். நம்முடைய பிரதான வேலை கர்த்தரை தொழுது கொள்ளுவது, அவரை ஆராதிக்கணும், அவருடைய நன்மைகளுக்காக நான் அவருடைய சிருஷ்டி அவரை நம்ம உயர்த்துவது, அவரை துதிப்பது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான வேலை. இந்த காரியத்தை செய்யும் போதே நம்ம அழகாய் மாறிக்கொண்டிருப்போம். அரலியா சொல்லுமா, துதி நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆலயத்துல மட்டும் இல்ல எல்லா இடங்களிலும் சங்கீதக்காரன் சொல்ல கர்த்தரை காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாழ்க்கை. நீங்க துதிக்க துதிக்க அவரை தொழுது கொள்ள நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா நம்முடைய நோக்கத்தை நோக்கி என்ன செய்வாங்க ஓடிக்கொண்டிருப்போம். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சீரழிவது மிக மிக உறுதிதான். தொழுது கொள்ளாதவருடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல சிதறடிக்கப்படும், ஏதோ ஒரு விதத்துல அது பாழான வாழ்க்கையை மாறும். ஆனா கர்த்தரை தொழுதுகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறான்னா பரிசுத்தப்படுத்துகிறார். தேவனை நாம தொழுது கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான நியாயங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. கடந்த இந்த எக்ஸாம் டைமில் என் பெரிய பாப்பா அந்த சயின்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தா, படிச்சுட்டு அப்படி புக்கை அப்படியே திறந்து வச்சுட்டு போயிருந்தா,
அந்த புக்கில் இருக்கிற ஒரு ஹார்ட்டை பற்றி அந்த சப்ஜெக்ட் இருந்து. ஸோ உடனே புக்கு திறந்திருக்குன்னு அந்த ஒரு பேஜை மட்டும் நான் வாசித்தேன். வாசித்தோடனே என்னுடைய உள்ளத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய துதிகள் வந்தது. நிறைய யோசனை ஹார்ட்டினுடைய 5 வால்வுகளில் இருக்கிறது. ஹார்ட் வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுகிற அந்த டீட்டெயிலெலாம் அதில் அதை எழுதியிருக்கிறது. அந்த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 வால்வில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பிளட் என்ன செய்யும், உள்ளே வரும். உள்ளே வரும்போது உள்ளே வந்த பிளட்டு ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த அது என்ன செய்யும், அந்த வால்வ் ஒன்று க்ளோஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது, வெளியே போன பிளட் என்ன செய்யக்கூடாது, ரிவர்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வால்வ் என்ன செய்ய முடியும். அப்போ ஹார்ட்டில் வால்வ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். இப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது ஒரு மெல்லிய சத்தத்தை அது உருவாக்கும். அந்த சத்தம் தான் என்ன, என்ன சத்தம் உருவாக்குமா, ஹார்ட்டினுடைய ஹார்ட் பீட் சத்தம் என்ன, லப் டப் லப் டப் லப் டப் லப் டப்ங்கிறது என்னன்னா வால்வ் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிறது. இந்த சத்தம் தான் அந்த சத்தம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் லைஃப்ல ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு மெக்கானிசத்தை வச்சிருக்கிறாரு. இது நமக்கு என்ன செய்யலை தெரியல, நம்ம ஏதோ ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நம்ம வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு பெரிய மெக்கானிசம், எவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்டா. ஒருத்தருக்கு ஹார்ட் பெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு இப்போ தான் என்னோட ஃபுட்டுடைய வேல்யூ எனக்கு என்ன செய்யுது, நான் எங்கேயோ போய் கிரில் சிக்கன் அதெல்லாம் தான் சாப்பிட்டு இருந்தேன், என்னைக்கு ஹார்ட் பெயின் வந்துச்சு அன்னைக்கு தான் ஃபுட் வேல்யூ எனக்கு என்ன செய்யுது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன்னா சொன்னார். பாருங்க தேவன் எவ்வளவு ஒரு அழகான விதத்தில் படைச்சிருக்கிறாரு. நான் உடனே எனக்குடைய சிந்தனை, ஆண்டவரே இவ்வளவு அழகான மெக்கானிசத்தை எங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் மனுஷன் உணராம எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவருடைய செயலுக்கும் மனுஷன் இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறதா என்ன செய்கிறேன்னா பார்க்கிறேன். இவ்வளவு பெரிய மகிமையை உணராம தன்னுடைய சரீரத்தை தேவையில்லாத உணவுனால கெடுத்து விடுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாத பழக்கங்களால கெடுத்து விடுறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவரே இந்த வாழ்க்கையை மனுஷனு கொடுத்து அவன் கொஞ்ச விதத்துல என்ன இல்லையே தகுதியே இல்லாமல் நடக்கிறானேன்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓடினது. கர்த்தரை நாம் தொழுது கொள்வதற்கு அவர் பார்த்துறாரு. ஒரு லலியா சொல்லுவோமா, ஒரு நாள் இந்த வாழ்க்கை என்னுடையன்னு சொல்லவே கூடாது, சொல்றதுக்கு நமக்கு தகுதியே இல்லை, இது கர்த்தர் நம்மை சரிசித்தார். ஆகவே என்னுடைய வேலை என்னன்னா அவரை மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும். நம்ம துதிக்கிறதுக்கு நம்முடைய வாய்கள் திறக்கிறது, நம்முடைய இருதயம் திறக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையை கத்தால் அழகான வாழ்க்கையை என்ன செய்வாருங்க கொண்டு போய்விடுவார். அவர் நம்மை சிருஷ்டித்தபடினாலே நாம் அவரை தொழுது கொள்வதற்கு கடமைப்பட்டவர்கள். மூன்றாவதாக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தபடினாலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் இருக்கிறது, நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சிருஷ்டிகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகம் 22:8-9 வசனங்களை வாசிப்போம். 22:8-9 வசனம். இவைகளை காண்பித்த தூதனை எனக்கு வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். இங்கே இந்த வெளிப்படுத்தினுடைய எல்லாவித தரிசனங்களையும் ஒரு அதர் வேர்ல்ட் மீடியேட்டர், அதர் வேர்ல்ட் மீடியேட்டர் அப்படின்னு சொன்னா இந்த பூமிக்குரியவர் அல்ல, பரலோகத்தின் ஒரு தூதனை மத்தியஸ்தராக கொண்டுதான் இந்த வெளிப்பாடுகள்லாம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, யோவானுக்கு கொடுக்கப்படுது. இந்த யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல இந்த எல்லா வெளிப்பாடுகளும் கிறிஸ்து இயேசுவிடம் இருந்து ஒரு தூதன் வழியாகத்தான் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த எல்லா காட்சிகளையும் பார்த்த யோவான் கடைசியாக இதை எல்லாம் நமக்கு யாராவது ஒருத்தங்க ஒரு நிறைய காரியங்களை செஞ்சாரு, செஞ்சாங்கன்னா கடைசி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், தேங்க் பண்ணுவோம் இல்லையா. அதே போல இந்த எல்லா விஷயத்தையும் இந்த தூதன் காண்பிச்சாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோவான் என்ன பண்றாருன்னா அந்த தூதனுடைய பாதத்துல என்ன செய்யறாரு, விழுறாரு. அப்போ அந்த தூதன் சொல்றாரு பாருங்க, நீ இப்படி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது, கீழே சொல்றாரு, தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகளோடும் கூட நான் யார், நானும் ஒரு ஊழியக்காரன். இது ஒரு மனுஷன் சொல்லலைங்க, யார் சொல்றது, தேவ தூதன் சொல்றாரு, நானும் ஒரு
ஊழியக்கார். ஆகவே தேவனை தொழுது கொள்ள சொல்ற ஒரு தூதனே சொல்றாரு, நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு ஒரு தூதனே சொல்லும் போது நாம் ஏமாத்துறோம் இல்லையா? நாம் அவருடைய சிருஷ்டின்னு நம்ம சொல்லணும், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவன். அப்படி என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்கள், செய்யுங்கள். நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நாம் கர்த்தருடைய ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறது, அவர் இந்த உலகத்தில் எதுக்கு வரலையா, ஊழியம் ஒரு மேனேஜரை போல அதை செய் இதை செய் அப்படி வேலை வாங்குறதுக்கு வரல, மாறாக எப்படி வந்தாராம், வேலை செய்கிறதுக்கேனே வந்தாராம். வேலை வரல இல்லையா சொல்லுவீங்களா? நான் அவருடைய ஊழியக்காரன், நான் அவருடைய சிருஷ்டி என்று சொன்னால் அவருடைய சிருஷ்டி, அவர் தான் என்னை சிருஷ்டித்தார் என்பதை முழு மனதோடு நாம் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட சொல்லுங்க. நம்ம ஒரு பணிவிடைக்காரர்களாய் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்ய முடியும். ஒரு தூதனே சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயலும் நான் கர்த்தருடைய சிருஷ்டி, அவருடைய சிருஷ்டிகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். எங்கக்கூடிய எண்ணத்தில் என்ன செய்ய வேண்டும், நம்ம வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 4:2 நம்ம வாசிக்கிறோம், 1 Corinthians 4:2 வாசிக்கிறோம். அவசியமா இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் ஒரு ஊழியக்காரன், நான் யாரு, ஒரு ஊழியக்காரன், நான் உக்கிரானக்காரன், நான் வேலை செய்யக்கூடியவன். ஒரு ஊழியக்காரன் அல்லது உக்கிரானக்காரன் கணக்கு கொடுக்கணும், ஒரு வேலைக்காரன் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும், அப்படிதானே? எஜமான் சம்பளம் கொடுக்கறாரு, எஜமான் சம்பளம் கொடுக்கறாரு, இந்த வேலைக்காரன் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்கறாருன்னா அந்த நாளுக்குரிய என்ன வேலை செஞ்சாங்கிறத கணக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், அப்படிதானே? அப்போ என்ன, நம்ம ஒவ்வொரு கணக்கு கொடுக்க வேண்டிய ஊழியக்காரன் நம்மள நினைச்சுக்கணும். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தா, நம்மளுடைய கையின் சிருஷ்டிகள், நம்ம ஊழியக்காரர், நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஊழியக்காரர். ஒருத்தர் கையில் ஒரு 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 ஊழியக்காரர் கையில் 50 கோடி கொடுக்கப்படுகிற வச்சுக்கேன், 50 கோடி உண்மையாக நினச்சிதார்னா செலவு பண்ணார், ஆனால் கணக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு தான் கணக்கு கொடுக்க முடிஞ்சு, மற்றபடி எல்லாத்தையும் எங்கெங்கேயோ எழுதி வச்சா சரியாக கணக்கு கொடுக்க முடியலை. அப்படின்னா அவரை எப்படி அந்த நிர்வாகம் முத்திரையிடும், உண்மைன்னு சொல்ல முத்திரையிடுமா அல்லது ஊழல் செஞ்சார்னு முத்திரையிடுமா, ஊழல் செஞ்சா, ஏன் கணக்கு தெரியல, அப்படிதானே? உண்மையா செஞ்சாலும் என்ன கொடுக்கணும், அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஊழியக்காரன். நம்ம ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் யாருக்கு கணக்கு கொடுக்கணுமா, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவங்க. அப்படின்னா நமக்கு தெரியணும் என்ன பேச, அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போறோம்ல, ஒவ்வொன்றையும் குறிச்சு வச்சு திட்டம் பண்ணி, இவ்வளவு பணம் இருக்கிற இந்த பணத்தை எவ்வளவு செலவு பண்ண, ஒரு நாள் எஜமான் வந்து கேட்பான், அவருக்கு கணக்கு கொடுக்கணும். எங்க கூடிய விதத்துல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஊழியக்காரர் எங்க கூடிய இடத்துல என்ன செய்கிறோம்னா இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம கவனத்தோடு கூட நம்ம ஊழியம் செய்யக்கூடியவர்களா என்ன செய்கிறோம் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 100:3 சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்குறார். நம்முடைய உணர்வுகள் சொல்லட்டும், நம்முடைய செயல்கள் சொல்லட்டும், கர்த்தரே என்னை உருவாக்குறேன், நான் அவருடைய சிருஷ்டி. இந்த எண்ணத்துக்குள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளை பார்ப்போம், கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார் அப்படி என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் ஒரு நாளும் மேன்மை பாராட்டக்கூடிய இடம் இல்லாமல், எந்த காரியம் இருந்தாலும் அது கர்த்தருடைய சிருஷ்டி என்று சொல்லுகிற போல, நன்மையானாலும் தீமையானாலும் அதை எடுத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக இருப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இந்த சிருஷ்டிகளில் கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராக இருப்பார். கங்களை மூடி நம்ம எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோமே. அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்களை நீங்கள் உருவாக்குனீங்கப்பா, நாங்கள் உம்முடைய சிருஷ்டி ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டிகளாகிய நாங்கள் எல்லா விதங்களும் உம்மை மகிமைப்படுத்த வேண்டாப்பா. உம்முடைய நாமத்தை ஒரு நாள் நாங்கள் மறுதளிக்க கூடாது. உம்முடைய நாமத்திற்கு மேலாக நாங்கள் தான் எங்கள் வாழ்க்கையின் அதிகாரி எங்களுடைய எண்ணத்தில் ஆண்டவர் ஒரு நாள் நாங்கள் நடந்து விடக்கூடாது, நாங்கள் ஒரு நாள் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய அந்த விதத்தில் எங்களுடைய இன்பங்களையும் துன்பங்களையும் கர்த்தருடைய அந்த சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நன்மையாய் முன் செல்ல எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை நடத்திடுமே என்கிற இந்த பாடலுடைய ஒரு சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். வாழ்க்கை இது எனக்கு நான் அதிகாரி என்கக்கூடிய உணர்வுல ஒரு நாள் நடந்துவிட வேண்டாம். என் தேவன் சிருஷ்டிகர், அவரே சிருஷ்டித்தார், அவருக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும் என்பதை நம்முடைய வாயும் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் உணர்ந்து சொல்லிக் கொண்டிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சரியான நோக்கத்துக்கு நேராய் நடத்தி செல்லுவார். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பாப்பா, உங்க சிருஷ்டிகள் நாங்கள் ஆண்டவர், உமக்கு நாங்கள் எல்லாவற்றிலும் மகிமை செலுத்த வேண்டியவர்களப்பா. இன்றைக்கு உலகம் ஆண்டவர் அதை அறியாமல் வெவ்வேறு திசைகளில் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா. அநேக மக்களுடைய வாழ்க்கை பாவங்களால, தவறான பழக்கங்களால, தீவிரவாதங்களால, கொள்ளைகளினால, வெறிகளினால ஆண்டவர் அழிக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வேண்டிய சிருஷ்டிகளப்பா. உம்முடைய உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எத்தனை பேர் இதை நம்ம உணர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்க. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நன்றி நன்றி ஐயா.
கேளோம். தேங்க் யூ ஜீசஸ். தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ரெண்டாவது ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலாவது இந்த ஆராதனையில் நாம மகிமைப்பட்டது, ஒரு விடுதலை கொடுத்தீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினீர். நான் உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்காக உம்மால் சிஷிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. ஒருவேளை அப்பா இங்கே சுயத்தினால் ஒவ்வொரு சில சில நேரங்களில் நாங்கள் தவறு விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுயத்தினால் என்னால் உண்டானது, இது என்னால் சிஷிக்கப்பட்ட என்னால் உண்டானது என்று நாங்கள் தவறுதலாக தகப்பனே செய்த காரியங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் சபையாக கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, எங்கள் மீறுதலையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒரு மனமாற்றம் எங்களுக்குள் உண்டாகட்டும். இது என் தேவனால் சுஷிக்கப்பட்டது, என் சரீரம் தேவனால் சுஷிக்கப்பட்டது, நான் தேவனால் உண்டானவன், நான் அவனுக்கு அடிமை என்று அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து எல்லா விரையிலும் செய்ய எங்களுக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை முற்றிலுமா எங்கள் சபையாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்கள் பொறுப்படுத்துங்களுங்க. இந்த ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வித்து கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. உங்க பெரிய நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் இயேசின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத், கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் வழிநடத்தல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட கத்தர் வரும் அளவும் கூட இருப்பதாக. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே, இந்த வாரம் நமக்கு எலெக்ஷன் இருக்கிறது. எல்லாருமே எல்லாருமே நம்முடைய இதில் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். நம்முடைய ஒரு இந்திய குடிமக்களாக எல்லாரும் ஓட்டு போடுவோம்.